ஹே கைஸ், ஹீரோயின் ஹீரோவோட நினப்பா இருக்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கா போல. இதெல்லாம் என்னது அப்படின்னு அந்த கேமரா ரோல்ஸை பத்தி கேட்டா அதுக்கு அவ எந்த ஒரு பதிலும் சொல்லல. அதான் ஒரு 2-3 மாசம் இடையில காணாம போயிட்டே, அப்பயே என்ன நடந்துச்சு நீ சொல்லல, இத சொல்லிட போறியா அப்படின்னு அவனும் பேசாம விட்டுறான். ஸோ ஏன் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத இந்த பாட்டில் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு லவ் டென் டனல், கீப் யூ என்டர்டெயின்டு. ஆக்சுவலி இவன் ஏன் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் வச்சிருக்கான்னா, ஹீரோ இந்த மாதிரி தான் வச்சிருப்பான், இது ஏன் உள்ள வச்சிருக்கேன்னு கேட்டா, அப்போ தான் 2-3 வருஷம் கழிச்சு நம்ம அதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட நமக்கு எந்த கலரும் ஃபேட் ஆகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதான் நீயும் இனிமேல் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோ, அப்புறம் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேமரா ரோல்ஸ் மேலெல்லாம் கை வச்சிட மாட்டேன், நான் வந்தோடனே எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்ப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அந்த நினப்பில் அவன் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அகைன் கண்டினியூ பண்ண போனப்போ, சரி நீ எதுவும் கேமரா வச்சிருக்கியா, அதை வச்சு சொல்ல அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல, டே மூடிட்டு இந்த குழம்ப பாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த கங்கோட ஆள் சொல்கிறா, என் பாய் ஃப்ரெண்ட் கூட இன்னொரு பொண்ணு ஒரே வீட்டில் ஒன்றா தங்கிட்டுருக்கா அப்படின்னா எனக்கு கோபம் வருமா வராதா, நாங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணதுக்கு காரணமே அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. அப்போ ஹீரோ எங்கேயோ அவசர அவசரமாக கிளம்பிட்டுருக்கான். டே எங்கடா போகிறேன்னு கேட்க, நம்ம பார்த்துட்டுருக்க அந்த ப்ராஜெக்டாக ஃபோட்டோ எடுத்து அதை டெவலப் பண்ண கொடுக்க போகிறேன்னு சொல்லும் போது அதெல்லாம் எக்ஸ்பர்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்ல சொல்ல அதெல்லாம் காதில் வாங்காம அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். அதே டைம் ஹீரோயின் ஒரு ஃபோட்டோ டெவலப் பண்ணுற ஷாப்புக்கு வந்து இந்த கேமரா ரோல்ஸில் இருக்க எல்லா ஃபோட்டோலையும் ஒவ்வொரு காப்பி எனக்கு வேணும் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்க, சரி ஓகே மேம், டெவலப் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஒரு பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துருவான்னு கேட்க, பென்ட்ரைவா, ஐயோ இல்லை இல்லை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று அப்படின்னு கேட்க, யாரா இந்த பொண்ணு இந்த காலத்தில் வந்து இவ்வளோ ஃபோட்டோஸை பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு போறா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ ஹீரோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு கால் பண்ணி, நான் பாக்ஜி மோன் பேசுகிறேன், இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் கடைக்கு தான் வருவேன், கொஞ்சம் ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆ வாங்க சார் நீங்கள் தான் ரெகுலர் கஸ்டமர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஹீரோயின் டெவலப் பண்ண சொன்ன அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தற்செயலாக ஹீரோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்துடுறாரு. இது இது எனக்கு தெரிஞ்சவராச்சே, உங்களுக்கு இவரை தெரியுமா அப்படின்னு கேட்க, இவர் டக்குன்னு அவர் கையில் இருக்க ஃபோட்டோஸை பிடுங்கிட்டு, நீங்கள் வேற யாரும் நினச்சி இவரை பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற ஆள் இவர் கிடையாது அப்படின்னு சொல்ல சொல்ல அவசரத்தில் ஃபோட்டோஸை கீழே போட்டுடுறா. அவருக்கு இவனை மாதிரி தான் தோணுது பார்க்கும்போது, பட் ஹீரோயின் இல்லைன்னு சொல்கிறதுனால அசால்ட்டாக விட்டுட்டாரு. தென் இவ அவசர அவசரமாக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ ஹீரோவை காட்டுறாங்க, உங்ககிட்ட அந்த கேமராஸ் அவகிட்ட நான் கொடுத்தேன்னு தானே சொன்னேன், ஆனால் நானும் அதை கொடுக்கல, அவளோட ஷோல்டர்ஸில் கேமராஸ் இருந்ததை பார்த்தேன், சரி இவ தானே வச்சிருப்பா திருப்பி நம்ம வாங்கிப்போம் அப்படின்ற தைரியத்தில் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன், அவளை தான் என்னோடய கேமராஸை என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல சொல்ல ஹீரோயினை காட்டுறாங்க. அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் அவன் முன்னாடி விரிச்சு வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்து பார்த்து அழுதுட்டுருக்கா. பார்த்தாததுக்கு ஒரு கேமரா எடுத்துகிட்டு அதில் இருக்க வீடியோவை ப்ளே பண்ணால் ஹீரோ அந்த சர்ஃப் போர்டு செய்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட்டானோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்கான். ஏதோ பாரி, நம்மளோட கப்புள்ஸ் போர்டை மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப குவாலிட்டியான உட் வேணும்னு காஸ்ட்லியாக வாங்கியிருக்கேன், இதை இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்னு கட் பண்ணிவிட்டு அதை ஒன்றொன்னா க்ளூ போட்டு ஒட்டுறது முதற்கொண்டு டீட்டெயில்டாக பேசியிருக்கான். இதில் இருக்க ஒன்று நான் க்ளூ வச்சு ஒட்டிட்டேன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு தான் பக்கத்தில் கை வைக்க முடியும், அகைன் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் இடத்துக்கு போக முடியும். ஸோ 2-2 மணி நேரம் கேப் விட்டு தான் நான் இதெல்லாம் ஒட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இடையில கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அவன் தூங்கி தூங்காமல் எழுந்திரிச்சு வேலை செய்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். சாஃப்ட் போர்ட் செய்கிறது ஈஸின்னு மட்டும் நினைக்காதடி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நீ பார்த்துட்டு தானே இருக்க, அதை விட இதை நமக்கு தான் பண்ணுறோன்னு உனக்கு தெரியாமலே பண்ணிட்டுருக்கேன் பாரு, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்ல சொல்ல ஹீரோயின் அப்படியே உள்ளே வந்துடுறா. அப்போ தான் வீடியோ ஃபிலிம் பண்ணுறத பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் அவன் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பான். தென் ஒரு வழியாக சாஃப்ட் போர்ட்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஹீரோயினை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்து காட்டினா, என்னடா இது ஜஸ்ட் உன்னோட ஒர்க் ஷாப்புக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு இவ சொல்ல, ஏ உன் கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருடி அப்படின்னும் போது, சாஃப்ட் போர்ட்ஸ் இருக்குது, 2 போர்ட்ஸ் இருக்குது, ஓ நீ செஞ்சு முடிச்சுட்டா இதை வந்து டெலிவர் பண்ணணுன்றதுக்காக என்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்கியா அப்படின்னும் போது, ஷோ கடவுளே ஹே இது நமக்காக செஞ்சேன்டி அப்படின்னு சொல்ல சொல்ல, வா அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறா, அவ்வளோதானா அவ்வளோதான் ரியாக்ஷனா அப்படின்னு அவன் சொல்லும் போது அப்படியே ஹக் பண்ணி அவனை கிஸ் பண்ணி இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக பேசும்போது, அப்புறம் இன்னும் எக்ஸைட்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம கப்பல் போர்டுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே வேற லெவல் குஷியாகி ஹீரோ கூட சேர்ந்து ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் ரொம்ப டெடிக்கேட்டடாக பெயிண்ட் பண்ணிட்டுருக்கா. அப்படியே சாஃப்ட் போர்டில் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்காமல் அவன் மூஞ்சி கை காலையும் பெயிண்ட் பண்ணிட்டு ஹீரோவோட மூஞ்சி மேலே இவன் மூஞ்சி வச்சு தேய்ச்சி அவனுக்கும் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டுருக்கா. இதில் இன்பிட்வீனில் நிறையா கிஸஸ், நிறையா ஹக்ஸ், நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு ரொம்ப எக்ஸைட்டடாக பெயிண்ட் பண்ணது, அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது 2 பேத்துக்கும். இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல அப்படியே சீனை கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் ஹீரோ அவங்க 2 பேரும் எந்த இடத்துல மீட் பண்ணிக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த ரிவரோடைய ஸ்டெப்பிங் ஸ்டோனில் வந்து நின்றுட்டு, நானும் அவளும் இங்கே வந்து மீட் பண்ணணும்னு நினச்ச நாள் அன்னைக்கு எனக்கு அவள் கால் பண்ணி என்ன தெரியுமா சொன்னான், அதை நான் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ளே பண்ணி காட்டுறான். பச்சைவன், நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணலை,
ஸோ இனிமேல் நீ என்னை பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் உன்னோட கேமராவை நானே வச்சுக்க போகிறேன். இல்லை, திருடிட்டேன், அதை திருடணுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன் ஆரம்பத்திலிருந்தே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு போயிருப்பா. இதை கேட்குறவங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா அவள் என்ன சொல்ல வரான்னு? எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப எமோஷனல் ஆகும்போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணிவிட்டு த நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட, ஆமாம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இந்த வீட்டில் எவ்வளோ வருஷமாக தங்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப வருஷமாவா? அப்போது உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாச்சும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல. இவன் எங்களை பார்த்தா அப்படி தெரியுதா என்ன? நிறையா பேர் எங்ககிட்ட கேட்குற க்வெஸ்சன் இதுதான். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், கிண்டர் கார்டனில் இருந்தேன் அப்படின்னு சொல்ல சொல்ல எல்லாருக்குமே இன்டர்வியூவர் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு, உங்களோட லவ்வருக்கு ஆப்போசிட் ஜெண்டரில் யாராச்சும் ஃப்ரெண்ட் இருந்தால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறான், சான்ஸே கிடையாது, என் ஆளுக்கெல்லாம் ஏதாச்சும் பசங்க ஃப்ரெண்டு இருந்துச்சுன்னா உண்மையாகவே ஒரு நல்ல இன்டென்ஷனோட தான் என் ஆள் கூட பழகிறானுங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னும் போது, கரெக்டு, நானும் அதை தான் சொல்ல வரேன். என் ஆள் இருக்கானே என் ஆள், அவனை நான் நம்புகிறேன். ஆனால் அவன் கூட சுற்றிட்டு இருக்கா பாரு ஒருத்தி முட்டை கண்ணி, அவளை நான் நம்பவே மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் பாரு அப்படின்னு சொல்ல தான் போகிறாங்க. அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணும் நம்ம இன்டர்வியூவில் இருக்காளா என்ன அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்ருக்கான் ஹீரோ. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால தான் என்னையும் நீங்கள் சந்தேகப்படுறீங்க, நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜீவன் 10 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணு என்னையும் என் ஆளையும் பற்றி தானே சொல்கிறீங்க அப்படின்னு சிரிக்கும் போது அப்படியே 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஹைஸ்கூல் போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் இவ பக்கத்தில் இருக்க பார்க்கை இடித்து பில்டிங் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு போர்டை தூக்கிட்டு வருவா. அப்போ இவனும் அந்த போர்டை வச்சுட்டு, என்ன தைரியம் இருந்தால் இங்கே பில்டிங் கொண்டு வருவீங்க, இந்த பார்க்கை இடிக்காதே இடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். ஸோ இவனும் நமக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் சேர்ந்து கத்தும்போது அந்த பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்க குழந்தைங்களும், இங்கே இருக்க பார்க் ஒன்று தான் ஒன்று தான், இடிக்காதே இடிக்காதே, பில்டிங் கொண்டு வராதே அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க இவங்க கூட சேர்ந்து. கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. வாவ், நீயும் இந்த ஏரியாவில் தான் தங்கியிருக்கியா, இந்த பார்க்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் என்னோடய வீடு இங்கேருந்து 1.5 மணி நேரம் போகணும், பட் சின்ன வயசில் நான் இந்த பார்க்கில் அடிக்கடி வந்து விளையாடுவேன், அதனால் இந்த பார்க் இடிக்கிறது எனக்கும் கஷ்டமாக இருக்குது அதான் அப்படின்னு சொல்ல சொல்ல, ஓ அப்படியா, நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன யாரும் ஞாபகமே இல்லையா உனக்குன்னு கேட்குறான். இல்லைன்னு இவ சொல்ல, நான் தான் ஜாய், செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒன்றா படித்தோமே, அதுக்குள்ளே என்னை மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ ஒன்றா படித்தது எனக்கு எப்படா இப்போ ஞாபகம் இருக்கும் அப்படின்னு இவன் ரொம்ப யோசிக்கிறா. ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட க்ளூவே இல்லை இவ்வளோ இவ்வளோ நாள் தேடி கண்டுபிடிச்சி இவன் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றது. இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண அந்த விஷயம் பேப்பர்லலாம் கூட வந்திருக்கும் போல, அதை பெருமை அவன் சொல்லிட்டு இருக்கும் போது, அப்போ கூட நான் என்னடா இவனை அடிக்கடி நம்ம மீட் பண்ணுறோமே இதெல்லாம் கோஇன்சிடென்ஸா அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் பாஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இவன் அந்த ஓல்டு கிளாத்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு ஒரு பஜார் மாதிரி ரோட்டில் போட்டு உட்காந்துருக்கும் போது ரெண்டு பசங்க வந்து, என்னம்மா பொண்ணே பார்க்க ரொம்ப பளிச்சு பளிச்சுன்னு இருக்க, தேவையில்லாமல் இந்த பழைய துணி எதுக்கு வித்துட்டு பேசாமல் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக இருக்க வரியா அப்படின்னு கேட்க, இவளுக்கு காண்டாயிடுது. அந்த நேரமாக பார்த்தவன், ஹே சி தள்ளி போங்களா, வாங்குறது எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது, வந்துருவானுங்க. ஏம்மா இங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், எப்படியும் நீ இந்த மணி எல்லாம் சேரிட்டிக்கு தானே கொடுக்க போகிற, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னும் போது, சாரி பட் இதெல்லாமே பொண்ணுங்க போடுறது அப்படின்னு சொல்ல சொல்ல, ஆமாம் பொண்ணுங்க போடுறது தான், எங்கள் அம்மாக்காக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ பேக் பண்ணிடு அப்படின்னு சொல்லும் போது தான் ரெண்டு பேத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் டச்சில் இல்லாமல் இருந்திருப்பாங்க போல், பட் இவன் காலேஜ் முடிக்கிற அந்த டைமாக பார்த்து இவளோட டியூஷன் சென்டருக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவளை மீட் பண்ணுறான். நீ என்ன இந்த பக்கம் ரொம்ப தூரமாச்சு இந்த இடம்னு சொல்ல சொல்ல, அதுவா என்னோட ஃப்ரெண்டு இந்த சென்டரில் தான் படிச்சுட்டு இருக்கான், அவனை தான் பார்க்க வந்தேன், தற்செயலாம் நீ வந்த, அதான் இதை உனக்காக கொடுக்கலாமேன்னு அப்படின்னும் போது, அப்போ உன் ஃப்ரெண்டு எங்கே, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அவன் ஒரு மார்க்கமான டைப்பு, அவன் இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பி போனான், அவனை பற்றி பேச்சை விட, நீ இதை நல்லா சாப்பிட்டு நல்லா படி அப்படின்னு சொல்ல, அப்போ இருந்தே அவங்க ரெகுலராக மீட் பண்ணிப்பாங்க போல ஆஸ் ஃப்ரெண்ட்ஸா. அப்போ ப்ரெசென்ட் லைஃபை சொல்கிறா, அதில் காமெடியான விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நான் அவனை டேட் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் போன பிளைண்ட் டேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவன்கிட்ட தான் சஜஷன் கேட்பேன் அப்படின்னு சொல்ல சொல்ல அகெயின் பாஸ்ட்டுக்கு தான் போகிறாங்க. இவன் யார் கூடயோ பிளைண்ட் டேட் போயிட்டு இருக்கும் போது இவன் வேணாம் அப்படின்னு இவன் சொல்லும் போது இவளும் வந்து அந்த பையன் வேணான்னு டிசைட் பண்ணியிருந்திருப்பா. தென் அகெயின் ஒருத்தன் கூட பெயிண்டிங் மியூசியத்துக்கு டேட் வரும்போது அங்கே அவன் பார்த்துட்டு, ஓகே இந்த பெயிண்டிங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, டன் டன் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பையன் அவன் ஓகேன்னு சொல்கிறான்ட்டு. ஸோ அவன் கூட கொஞ்ச நாள் டேட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா போல, பட் அகெயின் பிரேக்கப் ஆகி வேற ஒரு பையன் கூட டேட்டிங் போகும்போது இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவன் கிராஸ் பண்ணும் போது, ஐயோ சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேனேன்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து அப்படியே அத்துட்டு ஓடி வந்திருப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் டேட்டிங்கே பண்ணாமல் இருந்திருப்பா போல. அந்த பர்டிகுலர் டைமில் அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அடிக்கடி சாய் தான் வந்து அவங்கள பார்த்துட்டு இருந்திருப்பான் போல.
அந்த டைம்லேயும் இந்த கங் பையில காட்டுறாங்க, அவனும் அவங்க கூடையே தான் இருந்திருக்கான். தென் இவன் மிலிட்ரிக்கு போயிட்டு அங்கிருந்து சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பான் போல. அந்த டைமா இவன் ஒர்க் பண்ணுற காஃபி ஷாப்ல ஒரு பையன், எங்க நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கேன், உங்க நம்பர் எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அந்த டைமா பார்த்து, ரிப்போர்ட்டிங் சாய், என்னோட சர்வீஸ் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த நம்பர் கேட்ட பையனை இவ டோட்டலா மறந்துட்டா போல. அப்படியே பார்ட் டைம் ஜாப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது, அப்புறம் இனி என்னடா பிளான் வச்சிருக்கேன்னு கேட்க, இனி லைஃப்ல ஒரே ஒரு பிளான் தான், எனக்கு ஒரு பொண்ணு மேல ரொம்ப வருஷமா க்ரஷ், அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சொல்ல, டேய் இவ்வளவு நாளே நான் எத்தனை பிளைண்ட் டேட் போயிட்டு வந்திருக்கேன், நீ உன் மனசுல இருக்க பொண்ணு பத்தி என்கிட்ட சொன்னதே கிடையாது, யார் அவ என்கிட்ட சொல்ல அப்படின்னும் போது, வெயிட் வெயிட், எப்படியும் நான் ப்ரப்போஸ் பண்ணதானே போறேன், அப்ப தெரியதானே போகுது, ஃபஸ்ட்டு அவளுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது நீ சொல்லிக் கொடு, அதுக்கப்புறமா நான் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னும் போது, ஃபேன்சியாக ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா, இனிமேல் நம்ம லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாலே எனக்கு போதுமானது, பட் நீ பேசிகிட்டு இருக்க பொண்ணு எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல சொல்ல, டி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, வாவ் என்ன வாய்ஸ் தான் அது, கிட்டத்தட்ட நானே லவ்வில் விழுந்திருப்பேன் அப்படின்னு இவன் சொல்லும்போது, அவ்வளோ உன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு நீ இதை புடி, உனக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்ன வாங்கி தருதுன்னு தெரியாமல் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட் எடுத்து கொடுக்குறான், ஒரு அழகான கேக்டஸு, இவனும் அதே மாதிரி ஒரு இதை எடுக்கவும், வாவ் கப்பிள் பிளான்ட் வளர்க்க போகிறோமாடா நம்ம, செம்மையாக இருக்குது அப்படின்னு பேச பேச, டி எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, இவளுக்கு அவ்வளோதான் ரொம்ப ஸ்டன் ஆயிடுறா, சீரியஸாக சொல்கிறியாடா, என்ன தான் நீ கேட்குறியா அப்படின்னும் போது, ஆமாண்டி ரினி பெசாமா என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிரு அப்படின்னு சொல்லும் போது செம்ம குஷி ஆயிடுது, சீரியஸாக அதனால நம்பவே முடியலடா அப்படின்னு ஹாப்பியாக பேசிட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே ப்ரெசண்ட்ல இந்த 10 வருஷத்துக்கு மேலே லவ்வுக்காக தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணான்னு சொன்னானே அந்த கிறுக்கு நான் தான், ஆனாலும் அவளை கரெக்ட் பண்ணிட்டேன்ல, ஆனால் ஆரம்பத்துலேருந்தே அவளுக்கு பச்சையாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவளை எனக்கு பிடிக்கும்ட்டு, ஆனால் அவளுக்கு தான் பாவம் புதுசு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொல்ல சொல்ல, ஆமாம் கிட்டத்தட்ட 20 வருஷமா லவ் பண்ணிருக்கான் பைத்தியக்காரன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, ஐயா நீ நிறுத்துடா, 2 மாதம் யாருன்னே தெரியாமல் ஒருத்தையை லவ் பண்ணிட்டு இப்போ நல்லா குடிச்சு குடிச்சு சாகிற மாதிரி இருக்க, நீ எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்ல ஹீரோ கப்புன்னு வாய முடிக்கிறான். இப்படியே ஹீரோயினை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போன்னு பார்த்து அவனுக்கு அந்த ஃபோட்டோ டெவலப் பண்ணுற ஷாப்லேருந்து கால் பண்ணி, சார் இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு போனா, அதில் இருக்கிறவரை பார்த்தா உங்களை மாதிரியே தெரிஞ்சிச்சு, ஆனால் அந்த பொண்ணு நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போதே என்ன சார் அப்படின்னு கேட்க, இவனுக்கு அப்போ தான் புரியுது இவ்வளோ வருஷமாக அவள் கேமராஸையும் பத்திரமா வச்சுட்டு அந்த ஃபிலிம் ரோல்ஸையும் பத்திரமா வச்சுட்டு இப்போ சடனாக இவனோட ஞாபகம் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னு, ஆனால் ஏன் எதுக்குன்றது தெரியாமல் ரொம்ப க்ளூலெஸ்ஸாக இருக்கான். அப்போன்னு பார்த்து இவளோட வீட்டில் யாரோ கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த கங் பையன் கால் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்க, அவங்க O3 மார்க்கெட்டிங்கானு கேட்டிருப்பாங்க போல், நீங்கள் சொல்கிற இடம்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணதுக்கப்புறமா தான் இவனுக்கு ஞாபகம் வருது, O3 மார்க்கெட்டிங் நம்ம ஃப்ரெண்டோடது இல்லை அப்படின்னு அப்படியே ரூமை பார்த்தா அவள் ஃபோனை எடுக்க வந்தவ அப்படியே அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான்னு சொல்லி காண்டில் இருக்கா. ஏய் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்ல, நானும் இப்போ தெரியாமல் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக துரத்தி அவனை சம்மத்தையே அடிச்சிட்டு இருக்கா. ஒரு வழியாக அவன் ரூம்குள்ளே போய் லாக் பண்ணதுக்கப்புறமா இவ விண்டோ வழியாக உள்ளே வந்து அவனை பொலா பொலான்னு பொலந்துருவோம்னு நினச்சிட்டு இருந்திருப்பா போல. அப்போ இவன் அவளோட மண்டையை வெளியில் தள்ளி ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடுறான். பட் கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் டோரை கீ வச்சு ஓப்பன் பண்ணிட்டு வந்து, இது என் வீடு என் சாவி என்கிட்ட தான் இருக்கும்ன்றத மறந்துட்டு டோர் லாக் பண்ணுறியா, அவனை நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டி பின்னி எடுத்துடுறா. எத்தனை வாட்டிடா அந்த மாதிரி ஃபோனை கட் பண்ணி விட்டுருக்க, நான் அந்த பிஸ்னஸில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணிவிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. அந்த ஷாப்புக்கு போய் அவள் விட்டுட்டு போன அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோ. இவனுக்கு லைட்டாக ஒரு நம்பிக்கை, அவள் கேமரா திருடி கிடையாது, ஏதோ ஒரு மனசில் ஓரத்தில் நம்மளோட நினைப்பு இருக்கனால தான் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ஃபோட்டோவை டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. தென் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கப்பலாக அவள் வீட்டுக்கு வரும்போது இவன் தனியாக பாவமாக வெளியில் படுத்து கிடக்கான். என்னடா அடி பொலந்துட்டா போல அப்படின்னு வந்து கிண்டல் அடிச்சுட்டு இருக்கும் போதே, ஏன் அடுத்து நீங்கள் எதுவும் வாங்கணுமா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதில் பெட்டு வேற கட்டி பயங்கர ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த கார்டு கேம் விளையாண்டுட்டுருக்காங்க. ஒரே மாதிரி பிக்சர் இருக்க கார்டு அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் அந்த பெல் ரிங் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்படியே அவங்க நிறைய ரவுண்ட் விளையாண்டுட்டே போயிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு சாயும் கங்கும் தோத்துடுறானுங்க. கடைசியில் இந்த ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் விளையாடுறாங்க. ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருக்க யாருமே ஜெயிக்கிற மாதிரியும் இல்லை தோக்குற மாதிரியும் இல்லை, கிட்டத்தட்ட ஸ்டேபிளாகவே போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி
என் கிட்ட இருக்க எல்லாத்தையும் நான் பெட்டு கட்டுறேன், நீ எப்படி அப்படின்னு கேட்க அவளும் ஒத்துக்கிறா. ஸோ இருக்க எல்லாத்தையுமே வச்சு பெட் கட்டி அவங்க விளையாடும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவ ஆள்கிட்ட இருந்து, டே உன்னோட பவர் கொஞ்சமா எனக்கு கொடுறா, நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு ரொம்ப லவ்லி டவ்லியா கொஞ்சும் போது ஹீரோயினுக்கே அதை பார்க்கும் போது ரொம்ப கடுப்பா இருக்கு. நீ மட்டும் ஆள் கூட ரொம்ப சந்தோஷமா என் முன்னாடியே கடுப்பேத்திட்டு இருக்கியாடி அப்படின்ற மாதிரி இப்படியே விளையாண்டுட்டு இருக்க கரெக்டா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜெயிச்சிடறா. ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வருத்தப்பட்டு இருக்கும் போது இவனுங்க ரெண்டு பேரும் ஆட்னியா ஆட்னியா ஆடினாட்டத்துக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டாளா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோயின் நோட் பண்றா, ஏய் நீ பெல்ல அடிக்க வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட்ல, ஆனா நீ ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி அடிச்சிருக்கடி, அப்போ நான் தான் வின்னு, இந்த காசெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ செம்ம குஷியா ஆடிட்டு இருக்கா. அதே டைம் ஹீரோ அவனோட கார்ல லாஸ்டா இவ பிரேக்கப் சொல்லியும் சொல்லாம அந்த கேமரா அவன் நான் திருடிட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயத்த திருப்பி திருப்பி கேட்டுட்டு, அவ திருடிட்டேன்றா, அதை விற்காம எதுக்கு தேவையில்லாம இப்போ இந்த போட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும், எனக்கு குழப்புது அப்படின்னு நேராக அந்த சாய் பயலுக்கு கால் பண்ணா, நான் என்னோட ஆளோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து விளையாண்டுட்டு இருக்கேன், ஏன் என்ன விஷயம்னு கேட்க இந்த மாதிரி ஸ்டுடியோக்கு வர முடியுமான்னு கேட்டிருப்பான் போல, இல்லையே நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்ல இவங்க எல்லாருமே நீ அவன் இங்கே கூப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை இங்கே வர சொல்லி சொல்கிறாங்க, நீ எங்கே இருக்க? வீட்டு பக்கத்தில் தான், நீ வேணா இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா இது இவன் பாட்டுக்கு அவனை இங்கே கூப்பிடுறானே அப்படின்ட்டு. அப்போ ஹீரோவும் சரி லொக்கேஷன் அனுப்புன்னு சொல்லிட்டு காரை நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு விடவும் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை அவாய்ட் பண்ணுறதுக்கு வீட்டு விட்டு வெளியில் ஓடி வரா. அப்படி கரெக்டாக வரும்போது நேராக அவனோட கார் முன்னாடியே போய் விழுக ஹீரோ தெளிவாக பார்த்துடுறான் அது ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. இவனை இவன் பார்த்துட்டு அப்படி தெரிச்சு ஓடும்போது அப்படியே அந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அவளை துரத்திட்டே போயிட்டு இருக்கான், நீ எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லடி, ஆனால் என்னோட கேமராவை நீ ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி துரத்திட்டு இருக்கும் போது இவன் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. இவன் அவளை தேடி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது, என்ன நீ இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சாய் கூப்பிட்டு கேட்கும் போது, இல்லடா இங்கே நான் சோனாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல சொல்ல, அது உனக்கு சொன்னாலும் புரியாது, நீ வைடா என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஹீரோயினை தேட ஆரம்பிச்சிடறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, உங்கள் எல்லாருக்கும் நான் கேமராவை ஏன் திருடுனேன் அப்படின்ற டவுட் இருக்கும்ல, நான் ஒரு ரெண்டாவது ரீசன் சொன்னேனே அவனை பிரேக்கப் பண்ணேன்ட்டு, அது என்னன்னா நான் எங்கள் சோலுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த சாய் பையன் இவனோட தம்பின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னை இனோவா தான் தெரியும், சோனா யாருன்றதே அவங்களுக்கு தெரியாது, நான் இப்படி போய் அவங்க கூட பழகியிருக்கேன் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. அப்புறம் அந்த கேமரா விஷயம், என்னோடய ஃபோட்டோஸ் தான் அவனோட கேமரா ஃபுல்லாக இருந்துச்சு, ஒருவேளை அந்த ஃபோட்டோஸை வச்சு இவங்கக்கிட்ட அவன் காட்டி நான் தான் அப்படின்றத இவங்களுக்கு தெரியப்படுத்திட்டான்னா அது எனக்கு வேண்டாம், அதனால தான் அவனோட கேமராவை திருப்பி என்னால் அவன்கிட்ட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ செம்மையா ஒரு பார்ல தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரிங்கை கலட்டவே இல்லடி, உன்னோட சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் தூக்கி போடவே இல்லை, ஆனா நீ தூக்கி போட்டேன்னு சொல்லி ஏமாத்திட்டு அந்த கேமராவையும் நீ இன்னும் விற்காம இருக்க, என்னதாண்டி உன்னோட இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மிட் நைட்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், என்னோட கேமராவை ஒருத்தி திருடிட்டா, அந்த கேமரா திருடியை நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பிரச்சனை பண்ணவும், அங்கே இருக்கிற போலீஸ் வேற யாரும் கிடையாது, நம்ம சாய் மினோ தான், சார் கொஞ்சம் அவசரப்படாமல் இங்கே வந்து உட்காருங்க, உங்கள் பேர் பாக் ஜேவன் தானே, ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, 32 இயர்ஸ் ஆச்சு, உங்களோட கேமராவை யாரோ திருடிட்டாங்க, பேர் கூட சோனா கரெக்டா அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா புட்டு வச்சுட்டு இருக்கும் போது, ஆமாம் சார் பட் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நீங்கள் இங்கே வர்றது 6வது தடவை, இதுக்கு முன்னாடியே 5 டைம்ஸ் வந்திருக்கீங்க, இதோ இங்கே பாருங்கள் உங்களை பற்றின ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நாங்கள் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல சொல்ல ஹீரோக்கு செம்ம போதை ஆகிருது. அவன் இப்படி பொலம்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடி மேம் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு அலப்பறை பண்ணியிருப்பா, அதையும் காட்டுறாங்க. அவன் இப்போ ஒருத்தனை டேட் பண்ணி அவனையும் பிரேக்கப் பண்ண சொல்லியிருந்திருப்பா போல, அவனோட ஷர்ட்டு பேண்ட்டையும் கழட்டுறா, ஷூ சாக்ஸை கழட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்ட வச்சதுக்கப்புறமா, போதுமா மேம் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டாரு அப்படின்னு சொல்ல சொல்ல, அவன் மொத்தத்தையும் கழட்டலை இப்பாளுங்க, டே முத அண்டர் வேற கழட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேண்ட்டை போய் பிடிக்க போயிடுறா. ஒரு வழியாக அவளை தனியாக பிடிச்சி உட்கார வச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதாமா, ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நேக்கடாக சொல்கிற, அவன் அண்டர் வேற உனக்கு அவ்வளோ முக்கியமா, அதெல்லாம் அவனால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பையன் சும்மா இருக்காம, டி நான் வாங்கி கொடுத்த பேக் தானே அது, ஏன்ட்டு திருப்பி கொடு அப்படின்னு கேட்க, ஓ நீ வாங்கி கொடுத்த பேகு உனக்கு வேணும் அதானே, இதோ பாடுறா நான் தரப்போறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை வச்சு அவனை பொத்து பொத்து 4 அடி அடிக்கவும் அவனுக்கு வலி தாங்க முடியல. சரி உன் பேகும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் அங்கிருந்து தெரிச்சு ஓட, ஏ பொண்ணு நீ இங்கேயே ரெஸ்டுடு தெளிஞ்சதுக்கப்புறம் போவே அவன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடறானுங்க. இந்த பொண்ணை எனக்கு ஆல்ரெடி தெரியும், கொஞ்சம் வருஷம் முன்னாடி என்னோட சீனியரை இதே மாதிரி தான் நடு ரோட்டில் வச்சு எல்லாத்தையும் கழட்டி போடுன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல சொல்ல பக்கத்தில் அந்த போலீஸு,
இதே பொண்ணு நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இதே மாதிரி தான் அவன் சட்டையை கட்டு பேண்ட்டை கழட்டுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா. சரியான சீரியல் டேட்டராக இருப்பா போல. ஹாவுனா ஒருத்தனை லவ் பண்ணிட்டு அவனை பிரேக்கப் பண்ணிட்டு எப்படிதான் அப்படி சுத்திட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்ல சொல்ல அகைன் ஹீரோ புலம்பிட்டு இருந்த அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த கேமராவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கினேன். எனக்கு என் கேமரா வேணும் அப்படின்னும் போது, சார் அந்த கேமரா 3D பேர் சோனான்னு மட்டும்தான் சொன்னீங்களே தவிர அவங்களோட வேற எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்ல சொல்ல அவ அழகா இருப்பாள். அதுதான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் இந்த பொண்ணு, ஆ தெரியுமே நான் தான் ரொம்ப அழகுன்னு எல்லாரும் அடிக்கடி சொல்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கேமரா 3D கேமராவை மட்டும் திருடிட்டு போல. இதோ என் நெஞ்சு என் மனசு எல்லாத்தையும் அப்படியே கசக்கி பிழிஞ்சு அதையும் திருடிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல சொல்ல எனக்கு அவனோட அண்டர்வேர் வேணும் அப்படின்னு இவ ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ, மிஸ்டர் போலீஸ்கார் இதான் உங்கள் பேரா? சரி ஓகே விடுங்க. இன்னைக்கு அந்த சோனாவை நான் பார்த்தேன், என் கார் முன்னாடி வந்து விழுந்தா, அவ கண்ணு முன்னாடி கிடச்சும் நான் அவளை தப்பிக்க விட்டுட்டேன். எப்படியாச்சும் எனக்கு அவளை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது இங்கே ஒரு விஷயம் தோணலையா, அவன் கையில் தான் ஒரு ஃபோட்டோ கிடச்சிச்சு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி. அந்த ஃபோட்டோவை இவங்களுக்கு எடுத்து காமிச்சாலே தெரிஞ்சு போயிட போது இதுதான் சோனா அப்படின்னு. எதுக்கு இந்த பைத்தியக்காரனுக்கு அதுக்கு தோணவே இல்லைன்றது எனக்கு புரியல. ஸோ நீங்களும் அதே மாதிரி திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஐ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டர் தன் ஐம் சைனிங் ஆஃப். டாடா.